வணக்கம் நண்பர்கள், நான் உங்கள் சதாம் சிவா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் லெனின் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். லெனின் அவர்கள் 1870 ரஷ்யாவில் ஓல்கா அதிகாரி ஓரம் இருக்கிற ஒரு சிட்டியில் பிறந்தார். அவருடைய அப்பா ஒரு மாவட்ட கல்வி அதிகாரி, கவர்மெண்ட் சர்வெண்ட், கவர்மெண்ட் ஆஃபீஸர். இவருடைய முழு பேர் விளாடி பேர் உலிச் உலினாவ். இவர் தனது புரட்சிக்காக இவருடைய பேரை லெனின்னு மாற்றிக்கிட்டார். லெனின்கான முழு அர்த்தம் என்னன்னு தெரியல. அவருக்கு 2 சகோதரர்கள், அலெக்சாண்டர் அண்ட் டிமிட்ரி, 3 சகோதரிகள், ஆனா ஓல்கா அண்ட் மரியா. இதில் அலெக்சாண்டர் அப்போதைய ஜார் மன்னருக்கு எதிராக போராடுறதுக்காக அவருக்கு மேலே தீவிரவாதி பட்டம் கட்டி 1887 அவர் கைது செஞ்சு தூக்கில் போட்டாங்க. அதன் பிறகு இவங்களுக்கு ஊரில் கெட்ட பேர் ஆகிடுது. கெட்ட பேர் ஆனதால் இவர் வெளியில் வந்து கசான் யூனிவர்சிட்டியில் போய் சேர்றதுக்கு போனார். தீவிரவாதியோட தம்பி அப்படிங்கிறதுனால அவருக்கு இடம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்களே நினச்சி பாருங்க, இப்போ தீவிரவாதி பட்டம் காட்டணும் ஒருத்தவருடைய தம்பிக்கு சீட்டு கொடுக்கறதுங்கிறது கஷ்டம். அவர் வந்து எப்படி போராட்டி சீட்டு வாங்கினாங்க. கசான் யூனிவர்சிட்டி இப்போ கசக்ஸ்தான் அப்படின்ற நாட்டில் இருக்கு, பிரிஞ்சிட்டதால. இவர் அவங்க அண்ணன் மாதிரியே போராட்டம், அங்கே உள்ள காலேஜ் பசங்களோடு சேர்ந்து ஜார் மன்னருக்கு எதிராக போராட்டம் நடத்திருந்தால அவர் வந்து காலேஜ் விட்டு வெளியேற்றினாலும் அவர் தனியாகவே படித்து லா படித்து முடித்தார். அதன் பிறகு திருமணம் செஞ்சார். பல போராட்டங்களை சந்தித்தார். சிறைக்கு சென்றார். அதன் பிறகு என்ன பண்ணாங்கன்னா, அவரை செர்பியாவுக்கு நாடு கடத்திட்டாங்க. 4 அவர் மனைவியோடு சேர்த்து செர்பியாவுக்கு நாடு கடத்தினதுக்கப்புறம் 4 அப்புறம் ரிலீஸ் பண்ணி ரஷ்யா மறுபடியும் வந்தார். 1902 போராட்டங்கள் செய்தார். போராட்டங்கள் செஞ்சதில் அவருக்கு தோல்விகள் ஏற்பட்டது. தோல்விகள் ஏற்பட்டதால் ஜெர்மனிக்கு போய் செட்டில் ஆகிட்டார். ஜெர்மனி போய் 15 ஜெர்மனியிலே செட்டில் ஆனார். அப்பொழுது 1917 முதல் உலகப்போரில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டாங்க ரஷ்யன்ஸ். சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒருவேளை ஒரு பிஸ்கட், ஒரு ரொட்டி துண்டுக்காக ஒருத்தங்க அடிச்சுட்டு சாகிற அளவுக்கு ஒரு போராட்டம். முதலாம் உலக பொருள் அவ்வளோ பொருளாதார இழப்பு ஜார் மன்னரால். அப்போ இப்போ இதான் நம்மளுக்கு சரியான நேரம் சொல்லி அப்போ உள்ளே வந்தார். உள்ளே வந்தப்போ அவரால் ஆட்சி பிடிக்க முடியல. இன்னொரு சோசியலிஸ்ட் கட்சி ஒன்று வந்து ஜார் மன்னர் குடும்பத்தோடு நடுவில் வச்சு சுட்டு கொன்று ஆட்சி அமைச்சாங்க. ஆனால் அவங்களுடைய ஆட்சி நிலைக்க முடியல. இவருடைய பவர் பார்த்துட்டு அவங்களாவே விலகிட்டாங்க. லெனின் என்ன பண்ணார், இதுதான் சந்தர்ப்பம் சொல்லி லெனினுக்கு வாய்ப்பு அடிச்சது. அதிபராக பதவியேற்றார். 1917 பதவியேற்றார். பதவியேற்ற உடனே அவர் என்ன செஞ்சார்னா, கம்யூனிசத்தை கொண்டு வந்தார். பணக்காரங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து ஏழைங்களுக்கு கொடுத்தார். அனைவருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தார். 1917-22 ரஷ்யாவை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதன் பிறகு ரஷ்ய யூனியன் உருவாச்சு. 1922 ரஷ்ய யூனியன் உருவாச்சு. அதுலேருந்து 1922 அவருக்கு ரஷ்ய யூனியன் உருவான அப்போவே அவருக்கு முடக்குவாத நோய் தாக்கிடுச்சு. அவர் முடக்குவாத நோய் தாக்கினதும் 1924 அவர் மரணம் அடைந்தார். இன்னமும் அவருடைய அந்த உடலானது ரஷ்யாவில் மாஸ்கோ சிட்டியில் ஒரு இடத்துல அவருடைய உடலானது பதப்படுத்தி வச்சுருக்காங்க. எதுக்கு அவங்க பதப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படி என்றால், ஃப்யூச்சரில் ஒரு வேளை இறந்தவங்களை உயிர்ப்பிக்க முடியும், முடிந்தால் ஃப்யூச்சரில் அது முடியாது, ஃப்யூச்சரில் ஒரு வேளை இறந்தவங்கள உயிர்ப்பிக்க முடியும் அப்படி இருந்ததுன்னா அவரை மறுபடியும் உயிர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை வச்சுருக்காங்க. இன்னமும் மாஸ்கோ சிட்டியில் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. இன்னமும் கிட்டத்தட்ட 94 ஆயிட்டது. இன்னும் அவரை வச்சுருக்காங்க. நினச்சி பாருங்கள், 1917 ஒரு சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட ஒரு நாடு முதல் உலக போரில், ஆனால் 2 உலக போரில் 1945
உலகத்தில் பெரிய பவரான ஹிட்லரை தோக்கடிச்சாங்க. பார்த்துங்க, 1917 சாப்பாடு கஷ்டப்பட்ட ஒரு நாடு 1945 உலக பொருளை ஜெயிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த நாடு உருவாச்சு. அப்படின்னா அதுக்கு காரணம் லெனின். அதனால தான் அவர் வந்து அவரோட உடல் நம்ம அழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பத்திரப்படுத்தி வச்சு வைத்திருக்காங்க அவங்க. லெனின் என்னதான் இருந்தாலும் லெனின் வந்து ஒரு கம்யூனிசத்தில் ஒரு மறுக்க முடியாத சக்தி, உலக சக்தியில். என்ன நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தப்பு இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.